லட்சம் பர லட்சம் பூக்கள் ஒன்றாக பூத்ததே மௌனம் பேசியதே குளிர்ந்தென்றல் வீசியதே ஏழை தேடிய தானினி என் காதல் தேவதையே ஐ லவ் யூ சின்சக்கு சக்கச்சும் சின்சக்கு சக்கச்சும் வாங்கத்தான் கோயிலுக்கு போவோம். கோயிலுக்கு போமா? என்ன இவ உட்கார்ந்துட்டே தூங்கிட்டு உளறிட்டு இருக்கா? அக்கா அக்கா, ஐயோ சும்மா இல்லையா, எனக்கு வெக்க வெக்கமா வருது. அக்கா நீ என்னடி இங்க, நீ எப்ப வந்த? அக்கா நான் இங்கேதான் இருக்கேன், நீ தான் ட்ரீம்ல மிதந்துட்டு திரும்பி வந்திருக்க. ஐயோ கடவுளே, கனவா? என்னக்கா, மாமா வாங்கிட்டு வர போற சேலைக்கு வரும் முன்னே கனவா? ஏய் சீ போடி கிறுக்கி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் சும்மா தான் உட்கார்ந்துட்டு இருந்தேன். ரொம்ப தான் எப்படி சஞ்சக்கு சக்குச்சும் சஞ்சக்கு சக்குச்சும். ஏய் சீ போடி கிறுக்கி. அக்கா உன்னை இப்படி பார்க்க எவ்வளவு ஹாப்பியா இருக்கு தெரியுமா? கண்டிப்பா நீ ஆசைப்பட்டது மாதிரி மாமா உனக்கு புடவை வாங்கிட்டு தான் வருவாரு, சரியா? நீ கனவு கண்டது எல்லாம் நிஜமாவே நடக்க போகுது. ஐயோ சீ போடி. ஐயோ எம்பட்டு நேரமா காத்துக்கிட்டு கிடக்கிறது, எங்க இந்த மனுஷனை இன்னும் காணோம்? எரிச்சலா வருது, எங்கன்னா போய் தொலைஞ்சிச்சோ தெரியல. யோ சிங்கு, எப்பயா வருவ? நீ வாங்கிட்டு வர சேலையை கட்டிக்கிட்டு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சோடியா கோயிலுக்கு போகணுமேனு காத்துக்கிட்டு கிடக்கேன், இன்ன வர என்னதான் பண்றியோ தெரியல. எனக்குள்ள வேதனை நிலவுக்கு தெரிந்திடும், நிலவுக்கும் ஜோடி இல்லை. என்ன வெளியே போற உள்ள வர, வெளியே போற உள்ள வர, என்ன கேம் விளையாண்டு இருக்கியா? இல்லம் டிலுசு, 12 மணியோட நட சாத்திருவாங்கல்ல, அதுக்கப்புறம் கோயிலுக்கு போனாலும் சாமியை பார்க்க முடியாது. அதான் அதுக்குள்ள அந்த மனுஷன் வந்துட்டாருன்னா அவரை வாங்கிட்டு வர புடவைய கட்டிக்கிட்டு கோயிலுக்கு போலாமேன்னு பார்த்தேன். அக்கா அக்கா, ஆமா நீ கோவிலுக்கு போறதுக்காக இவ்வளவு ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருக்கியா? இல்ல மாமா என்ன கலர் புடவை வாங்கிட்டு வருவாருன்னு ஆர்வமா இருக்கியா? ஏய் புடவைக்காக தானே? மாமா மாமாவது மண்ணாங்கட்டியாவது, யாரு நீ? மாமா என்ன மாமா இதெல்லாம், திரும்பவும் இப்படி ஃபுல் புதைய வந்து நிக்கிறீங்க? அக்கா உங்களை நம்பி ஆசையா எதிர்பார்த்து வாசலையே பார்த்துட்டு இருந்தா மாமா. என்ன மாமா இன்னைக்கு இப்படி குடிச்சிட்டு வந்திருக்கீங்க? குடிச்சனா? நானா? நோ, நெவர். இந்த சிங்காரத்தோட வார்த்தையில குடிங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது, இடமே கிடையாது. மாமா தௌசரைய வயலுக்கு வேலைக்கெல்லாம் போய் காசு வாங்கி அக்காவுக்கு புடவை வாங்கி கொடுத்து அவளை கோயிலுக்கு கூட்டிட்டு போறேன்னு ஆசை வார்த்தையெல்லாம் காட்டிட்டு இப்படி எனக்கு என்னன்னு குடிச்சிட்டு வந்து உட்கார்ந்துருக்கீங்களே மாமா, இது உங்களுக்கே நியாயமா இருக்கா சொல்லுங்க? அவ எவ்வளவு ஆசை ஆசையா வாசல வாசல பாத்துட்டு இருந்தா தெரியுமா? இக்கிருக்கி நீ எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? இந்த மனுஷன் திருந்திடுவான்னு நினைச்சதே நம்ம மேல தப்பு, நம்ம மேல தப்ப வச்சுக்கிட்டு அவன் மேல கோவப்பட்டு என்னத்துக்காக போகுது? கரெக்ட் கரெக்ட் பாத்தியாடி, கரெக்டா? அப்ப அவன் கரெக்டா தான் இருந்திருக்கான், நம்ம தான் அவனை தப்பா புரிஞ்சுட்டு இருக்கோம். இவன் எல்லாம் ஒரு ஆளுன்னு இத்தனை வருஷமா இவன் கூட குடும்பம் நடத்திருக்கேன் பாரு, இதை நினைச்சாலே எனக்கு அசிங்கமா இருக்கு. கரெக்ட் கரெக்ட். யோ வீட்டுல உள்ள பணம் காசை எடுத்துட்டு போய் குடிச்ச, சரிதானே விட்டேன். வீட்டுல உள்ள அண்டா குண்டா பாத்திரம் பண்டா அத்தனையும் எடுத்துட்டு போய் அடமான வச்சு குடிச்ச, அதையும் சரிதானே விட்டேன். கடைசியில என் தங்கச்சி கல்யாணத்துக்காக நான் வாங்கி வச்சிருந்த நகையை எடுத்துட்டு போய் குடிச்ச, அதையும் சரிதானே விட்டேன். என் பிள்ளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு பரீட்சைக்கு காசு கட்ட வச்சிருந்த காசையும் எடுத்துட்டு போய் குடிச்ச, கடைசியில அதையும் சரிதானே விட்டு மன்னிச்சேன். கடைசியா ரேஷன் கார்டை எடுத்துட்டு போய் குடிச்ச உன்னையவும் மன்னிச்சு. ஐயோ நம்ம புருஷன் இனிமேலாவது திருந்திடுவாரு, நம்ம புருஷன் நமக்காக வாழுவாரு, நம்ம குடும்பத்துக்காக உழைப்பாருன்னு உன்னையவே நம்பி முட்டாச்சிருக்கி மாதிரி வாசல்ல உட்காந்து காத்துக்கிட்டு இருந்தேன் பாரு. எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும்யா.
கரெக்ட். சீ, என்கிட்ட நீ எதையுமே சொல்லாம போய் எப்போதும் போல குடிச்சிட்டு வந்திருந்தா கூட நான் மனசு அறியிருப்பேன்டா. ஆனா என்கிட்ட அதையும் இதையும் சொல்லி ஆசை வார்த்தைய காட்டி 13 வருஷமா இல்லாத ஒரு பாசம் புதுசா நமக்கு கிடைக்குது. நம்ம புருஷன் திருந்தி 4 மனுஷரை போல ஆளாயிட்டான்னு நம்பி உனக்காக காத்துக்கிட்டு இருந்த என்னைய இப்படி நிக்க வச்சு கழுத்தறுத்த கதையை அறுத்துக்கிட்டு உட்கார்ந்துருக்கீல. சத்தியமா சொல்றியா, இதுக்கு மேலையும் உன்கிட்ட இருக்கணுங்கிற அவசியமே எனக்கு இல்ல. இதுக்கு மேல நான் எதுக்கு உன் வீட்டுல இருக்கணும்? உனக்கு நான் நல்லது கெட்டது பண்ணி உனக்கு வேலை வேலைக்கு ஆக்கி போட்டு உனக்கு நான் பக்குவப்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ என்ன இப்படி நம்ப வச்சு கழுத்தறுப்பில? சீ, இதுக்கு மேல உன் மூஞ்சில முழிக்கவே எனக்கு விருப்பம் இல்ல. வா கிளம்புவோம். எங்கக்கா, ஏன் அவசரப்படுற? பொறுமையாயிரு. போது முடியாதா? நான் பொறுத்த பொறு இந்த பூமாதேவிக்கே தாங்காது. இவனை நம்பி நம்பி நான் நாசமா போனது மட்டும்தான் மிச்சம். இதுக்கு மேலேயே இவனை நம்பினே நடு தெருவில் தான் நீ நிக்க வைப்பேன். என்னால சேர்ந்து நீங்களும் ஏன் கஷ்டப்படணும்? அதுக்கு முன்னாடி நம்ம இப்பவே கிளம்பிடுவோம். வா, முதல்ல இந்த ஊரை விட்டு இவனை விட்டு நம்ம எங்கேயாவது போயிடுவோம். அப்பத்தான் நம்மளுக்கு நிம்மதி. அடியே, அத்த ராத்திரியில எங்கிட்டாவது நம்ம வாட்டில படுத்து கிடக்கிற நேரமா பார்த்து குடிக்கிறதுக்கு காசு இல்லைன்னு கழுத்தறுத்து போட்டுட்டு கூட கணத்தெடுத்துட்டு போயிடுவாண்டி. இவனை நம்பி நம்ம இவனுக்குள்ள இருக்கவே முடியாது. வா, கிளம்புவா. வா அக்கா, நேத்து வரைக்கும் கூட நான் கொஞ்சம் கொஞ்சமா குடிய விட்டுறேன்னு நல்லா தானக்கா பேசிட்டு இருந்தாரு. ஆனா இன்னைக்கு இப்படி தன்னையே மறந்து வந்து கிடக்குற அளவுக்கு குடிச்சிட்டு வந்திருக்காருன்னா என்னன்னு புரியல இல்லக்கா. மாமாவுக்கு கொஞ்சம் போத தெளியட்டும்க்கா. நம்ம என்ன ஏதுன்னு விசாரிக்கலாம்க்கா. இல்லைன்னா உனக்காக அவர் வேலைக்கு போய் கஷ்டப்படணும்னு என்னக்கா அவசியம் வந்துச்சு அக்கா? கொஞ்சம் பொறுமையா இருக்கா. அவன் வீட்டில் உள்ள பண்ட பாத்திரத்தை எடுத்துட்டு போய் ஒரு நாளைக்கு ஒருத்தனோட சேர்ந்து குடிச்சிட்டு வரும்போது இருந்த வேதனையை விட அவன் நல்லவனா திருந்திட்டம்னு என்கிட்ட நடிச்சு நடிச்சு என்ன ஏமாத்துறது தான் எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. போதும், இதுக்கு மேல என்னால தாங்க முடியாது. நான் போறேன், நீ வர்றியா வரலையா? அக்கா வான்னு சொல்றேன்ல, வா. பனஸ் பேபி. என்ன நைண்டரா, நான் ஃபுல்லாக குடித்தா உங்கள் அக்கா என்னை வயிறு ஃபுல்லாக சாப்பிட்ணுன்னு சொல்லுவா. இன்னைக்கு நான் நல்லா குடிச்சிருக்கேன். அப்போ நான் நல்லா சாப்பிடணும்ல, அப்போ தானே ஆரோக்கியமாக இருக்க முடியும். மாமா சாப்பிடவே இல்லை. போய் ஆம்ப்லேட் போட்டு கொண்டுட்டு வரியா? பெப்பர் நல்லா தூக்கலா? ஓஹோ, பெப்பர் தூக்கலா? ஆம்ப்லேட் வேணுமா? ஆம்ப்லேட்டு அடியை கொல்ல பக்கத்தில் கிடக்கிற வெள்ளக்கமாத்தை எடுத்துருவாடி. போகிறது தான் போகிறோம். ஆசதியில் நாலு ஆம்ப்லேட்டை கொடுத்துட்டு போவோம். என் பொண்டாட்டினா என் பொண்டாட்டி தான். அதான் உங்க அக்கா காரி சொல்றாள்ல, போடு. போய் விளக்குமாறு எடுத்துட்டு வந்து கல்ல நல்லா தேய்ச்சு போட்டு ஆம்ப்லேட் போடு. அப்பதான் ஆம்ப்லேட் நல்லா ருசியா இருக்கும். அதான் துறை சொல்றாள்ல, போடி. போய் விளக்குமாறு எடுத்துட்டு வா. நம்ம ஊருக்கு போன பிறகு துறைக்கு திங்கிறதுக்கு ஒண்ணு இருக்காது. உடம்பு புல்லா 4-5 பணியாரத்தை கொடுத்துட்டு போனோம்னா உட்காந்து உட்காந்து ஒத்தரம் கொடுத்து திங்கிட்டோம். போடி, போய் விளக்குமாறு எடுத்துட்டு வா. போ போடியே. அதான் உங்க அக்கா கறியே சொல்லிட்டாள்ல, அப்புறம்னா இங்க லுக்கு என்ன? கரெக்ட் பண்ணலான்னு பாக்குறியா? நோ 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 நோ. வனசாவுக்கு மட்டும்தான் சிங்காரம், வேற யாருக்கும் அனுமதி இல்லை. நீ எல்லாம் மனுஷனே இல்ல. உன்னை கரெக்ட் வேற பண்றாங்களோ கரெக்ட். ஆளையும் முகரையும் பாரு. அக்கா புருஷன் அப்பாவுக்கு சமம். அப்பா ஸ்தானத்துல இருந்து இதுவரை என்ன பண்ணிருக்கீங்க இந்த குடும்பத்துக்கு? கல்யாணம் பண்ணி வந்த நாள்ல இருந்து எங்க அக்காவுக்கு உங்களால சீரழிவும் சித்திரவதையும் தான். ஒரு நாளையில பொழுதுல அவன் நிம்மதியா அந்த வீட்டுல படுத்து தூங்கிருப்பாளா? ஒரு நாளாவது கால கைய நீட்டி நிம்மதியா உட்கார்ந்து சாப்பிட்டுருப்பாளா? உங்களால அவளுக்கு காலம் முழுக்க வாழ்க்கை முழுக்க சித்திரவதை தான். இனிமேலும் சித்திரவதை பட்டுக்கிட்டே இருக்கணும்னு இப்படி போட்டு பாடா படுத்துறீங்களே, உங்களுக்கே இது நியாயமா இருக்கா? சரி சரி, நீங்கெல்லாம் இப்படி பேசுவீன்னு எனக்கு தெரியும். அதனால தான் வரும்போது நானே எனக்கு தேவையான பொருளை வாங்கிட்டு வந்துட்டேன். வாசல் இருக்கு, அந்த முட்டையை போய் எடுத்துட்டு வாப்போ. ஓஹோ, குடியார முட்டை வரையிலேயே முட்டை வேற வாங்கிட்டு வந்திருக்கீல. முட்டை அடியே, அந்த முட்டையை எடுத்துட்டு வாடி. அதுக்குள்ள ஆசிட ஊத்தி 4 மூஞ்சிலையும் அடிச்சுடுவான். நீ சாப்பிட்டு வர, ஈவினிங் விளையாடலாம் ஓகேவா? என்னது இது? திண்ணையில அம்மா என்னமோ வச்சிருக்கு. என்னவா இருக்கும் அம்மா? அம்மா அம்மா, இது என்னம்மா திண்ணையிலே வச்சிட்டு வந்திருக்க? ஏதாவது எடுத்துட்டு போயிட்டா என்ன பண்றது? என்னம்டி, நான் உன்னதையும் திண்ணையில வைக்கலையே. சும்மா கண்ட இடத்துலயும் கிடக்கறதையும் வீட்டுக்குள்ள எடுத்துட்டு வரக்கூடாது. கொண்டு குப்பையில போடு. போ அம்மா, இந்த பாக்ஸ் நம்ம வீட்டு திண்ணையில தாம்மா இருந்துச்சு. நம்ம வீட்டு திண்ணையில இருந்துச்சா? இங்க கொண்டாங்க என்னன்னு பாப்பா. பூமாரி தங்கம், இந்த டப்பா அப்பா அம்மாவுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். கொண்டு போய் அம்மாட்ட கொடு. அம்மாவுக்கா? அம்மாவுக்கு என்னப்பா வாங்கிட்டு வந்தீங்க? அப்ப எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா? உனக்கு அப்பா சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கேன், ஃப்ரிட்ஜ்ல இருக்கு, எடுத்துக்க. இந்த டப்பாவை கொண்டு அம்மாட்ட கொடுத்துருங்க. ஐ, சாக்லேட்டா? தேங்க்ஸ் பா. அம்மா இந்த நான் போய் சாக்லேட்
என்ன பாக்ஸ் தெரியலம் டீ, உன்னோட தானே நானு நிக்கிறேன். அப்ப பிரிச்சு பாரு. அக்கா பொடவடி சேலை புது சேலையா இருக்கு, இவ எடுத்துட்டு வந்தோம் சொல்றேன். மனசா, அந்த புடவை உனக்கு தான், என் சம்பாத்தியத்துல முத முதன்னு வாங்கி கொடுத்த முதல் புடவை. யோ, இம்புட்டு நேரம் குடிச்சுபிட்டு வாய் கொலண்ட கொலண்ட தான பேசுன, இப்ப என்ன தெளிவா குடிக்காதவன் பேசுற மாதிரி பேசுற? மனசா, நான் குடிக்கவே இல்லம் டீ, உனக்காக தான் சும்மா விளையாட்டு காட்டினேன். மாமா நிஜமாவா? நிஜமாவே நீங்க குடிக்கலையா? சும்மா உங்களை எல்லாம் பிராங்க் பண்றதுக்காக குடிக்கிறது மாதிரி நடிச்சேன். நான் உண்மையாவே குடிச்சோம்னு நம்பிட்டீயே போல. ஐயோ மாமா, எவ்வளவு திட்டு திட்டிட்டு இருக்கோம், திட்டும் போதாவது சொல்லிருக்கலாம்ல நான் குடிக்கலன்னு. ஏன் மாமா அப்படி பண்றீங்க? இல்ல குழந்தையா, டெய்லியும் நான் குடிச்சிட்டு வரும்போதெல்லாம் நீங்க திட்டுவீங்களா? போதையில இருக்கிறதுனால நீங்க ரெண்டு பேரும் என்ன திட்டுறீன்னே எனக்கு தெரியாம போயிருது. அதனாலதான் இன்னைக்கு குடிக்கிறது மாதிரி நடிச்சு பார்த்தேன். உங்க அக்கா என்ன திட்டுறாங்கிறது தெளிவா புரியும்ல. யோ சிங்கு, நான் பாட்டுல கிளம்பி போயிருந்தேன்னா என்ன பண்ணுவ? என்னையா இதெல்லாம் விளையாட்டு? அது சரி அது சரி, சிலுக்குவார் பட்டி சிங்காரம்னா கொக்கா நானா? கிளம்பி போக விட்டுருவோமா நாங்க? பெரிய ஆளுதாயா நீனா? பிராங்க் பண்றீங்களோ பிராங்க். தாமர பூவுக்கும் தண்ணிக்கும் என்னைக்கும் சண்டையே வந்ததில்லை. மாமன அள்ளி நீ தாவணி போட்டுக்க, மச்சி நீ யாரும் கம்பன் கோயில் போட்ட கஞ்சி எல்லாம் சேர்ந்து போல கண்ட போதே இந்த மூஞ்சி நிறைஞ்சு போச்சு நெஞ்சுக்குள்ள. நாக்குல மூக்க தொட்டவ நானடி, முருங்கக்காய் 10 ரூபாய்க்கு நம்ம ஊர்ல குடுப்பாங்க. அத்தை, 2 காய் 10 ரூபானாலும் அந்த 10 ரூபாய் காசு இல்லையான்னு. இந்த ஊர்ல மரத்துக்கு மரம் இவ்வளோ காய் கிடக்கு, அதுல 4 காய் பிடுங்கிட்டு போனா என்ன குறைஞ்சா போயிரும்? என்ன உங்க மக வீட்டுல இருந்தா பிடுங்கிட்டு போறேன்னு சொல்றேன். யாரோ எவரோ மரத்துல இருந்து பிடுங்கி கேக்குறேன், உங்களுக்கு ஏன் இவ்வளோ இது பண்ணுது? சௌமியா, நீ காய் வாங்கிட்டு போறதுனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீதே ஏன் லெவல் என்ன, ஏன் ரேஞ்ச் என்ன, ஏன் கெத்த என்னன்னு சொல்லுவ. அதே கழுத, நம்ம ஊர்ல காய் 2 ரூபா தானே, அங்கனக்குள்ள போய் வாங்கிக்கிட்டா என்ன? இங்க இருந்து எதுக்கு தூக்கி சமக்கணுமேனு கேட்டேன், அதுவும் ஒரு செம ஊழி தானே, அதுக்காக சொன்னம்மா, தப்பா என்ன சொன்னேன்? அடேங்கப்பா, இல்லைனாலும் உங்களுக்கு பேச தெரியாது பாருங்க. சரி விடுங்க மைனி, ஒரு முருங்கைக்காய் கண்டு எதுக்கு இப்படி சண்டை விடுறது கிடைக்கியே? அட விடுங்க, ஊருக்கு போகையில நல்ல ஈர துணியில சின்ன சின்னதா கட்டு பண்ணி அதை நல்ல ஈர துணியை போட்டு சுத்து ஒரு கட்டி கட்டி வச்சுட்டு அது வாட்டுக்கு 2-3 நாளைக்கு பொம்போல இருக்கும். பிரிட்ஜுக்குள்ள வச்சு எடுத்த காயே தோத்து போயிரும்ல. நான் புடுங்கி பக்குவம் பண்ணி கட்டி தாரேன், நீங்க கொண்டுட்டு போங்க. ஆஹா, ஓகே ஓகே அன்னைக்கு. நாய், மற்ற நேரத்துல எல்லாம் நான் அப்படி நான் இப்படி, ஏன் லேஞ்சல்ல, ஏன் லெவல் என்னன்னு 16 பாட்டு பாடுது. இப்படி வாங்கி திங்கிறதுல மட்டும் நாய் நாக்க தொண்ணாந்து ஓட்டுக்கிட்டு தெரியுது, பீச்சக்கார கழுத. அட, அங்க போறது லைலா மாதிரி இருக்கு. லைலா? எங்க லைலா? இது அன்னைக்கு அவளை ஆத்தாள் மாவுல முன்ன போறதை பார்த்துட்டு பின்னாடி 2 நிமிஷம் நிக்க விட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். இவ எதுக்கு மறுபடியும் அவளை வேலை பார்த்துக்கிட்டு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கலாம்? இவளை வாய் இருக்க சொல்லும்டி, தேவையில்லாத வேலை பார்க்கவே நானு. ஹலோ, எங்க லைலா? பெரியமா மைனி, கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வர்றதே நிம்மதியா இருக்கணும்ங்கிறதுக்காக தான். அந்த நிம்மதியை கெடுக்கிறது மாதிரி எதுக்கு இப்போ அவங்கள கூப்பிடுறிய? போனா போயிட்டு போறாங்க, விடுங்க மைனி. அட சும்மா இரு அன்னைக்கு, இப்பதான் குடும்பம் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டீங்கல்ல, அப்புறம் நான் மட்டும் கண்டு காணாம போனா என்னைய தப்பா நினைக்க மாட்டாங்களா? நான் நின்று பேசிட்டு வரேன், இரு. சௌமியா, தேவையில்லாத உரண்டை இழுத்துக்கிட்டு தெரியாத சொல்லிவிட்டேன். அத்தை, இவங்க மாமியாலும் மருமகளும் நாத்தனாலும் இன்னைக்கு அடிச்சுப்பாங்க, நாளைக்கு குடிப்பாங்க. நான் விசேஷத்துக்கு விருந்தாடி வந்தவ, நான் அப்படி பார்த்தும் பார்க்காமலும் கண்டும் காணாமலும் போக முடியுமா? அட இருங்க அத்தை, பேசிட்டு வந்துடுறேன். சொல்றதையே கேட்க மாட்டான், திமுறு பிடிச்சவ. வம்பு இழுக்கணும்னே முன்னாடி போறவளுகளை பின்னாடி கூப்பிடுறானா? என்னத்த பாருவேன் அப்ப. சௌமியா, என்னம்மா நல்லா இருக்கியா? உன் வீட்டுக்காரரு பிள்ளையெல்லாம் நல்லா இருக்காங்களா? என்ன, எல்லாரும் நல்லா இருக்காங்க பெரியம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? லைலா, நீ எப்படி இருக்க? உங்க வீட்டுக்காரர் எப்படி இருக்காரு? பசங்களாம் நல்லா இருக்காங்களா? ஆ, நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். என்ன லைலா, யார்கிட்டயோ பேசுறது மாதிரி பட்டும் படாம நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேங்கிற? நம்மளாம் சொந்தக்காரவங்க இல்லையா, இப்படியா நடந்துக்குவ? பார்த்துட்டும் பார்க்காமலும் போறியே. மைனி, நானும் அம்மாவும் அப்ப கிளம்புறோம், பிள்ளையெல்லாம் ஒத்தையில இருப்பாளுக. அட இரு அன்னைக்கு, 30 நாள் பிள்ளைய தொட்டியில போட்டுட்டு வந்தது மாதிரிதான் அத்துக்கிட்டு நிப்ப. கொஞ்ச நேரம் இரு, ஓ மாமியார் நாத்தனார்கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன்.
மைனி, எனக்கு வீட்ல 1008 சோழி விளக்கு, நான் வீட்டுக்கு போறேன், நீங்க வாங்க. அட இரு அன்னைக்கிளி, கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம பேசிட்டு இருக்க. உன் மாமியார் வயசுல பெரியவங்க, அவங்களே என் பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து நின்று பேசிட்டு இருக்காங்க. நீ என்னவோ பறக்குறியே, கொஞ்சம் கூட மைனின்னு மட்டும் மரியாதையே இல்ல என்ன? சௌமியா, அவன் வேலை இருக்குன்னு சொல்றல்ல, நீ பேசுறதுனா பேசிட்டு வா, நாங்க போறோம் வீட்டுக்கு. என்னத்த நீங்க, உங்க சம்பந்திய கண்ணுக்கு கண்ணார பாத்துட்டு என்ன சம்பந்தி எப்படி இருக்கீங்கன்னு ஒரு நல்லா விசாரிக்காம நீங்க பாட்டுல ஒதுங்கி போனா என்ன அர்த்தம்? அட நின்று ரெண்டு வார்த்தை பேசிட்டு வாங்க. இதெல்லாம பெரிய மனசு உங்களுக்கு நான் சொல்லி தரணும். மரியாதை தெரிஞ்ச குடும்பத்துக்கிட்ட மரியாதையை எதிர்பார்க்கலாம். மரியாதைனா என்னன்னே தெரியாதவங்க கிட்ட பேசி என்னத்துக்காக போகுது? மைனி, இப்ப புரியுதா நான் எதுக்கு சொன்னோம்னு? நான் பாட்டுக்கு நிக்கையில அவ தேவையில்லாம ஆரம்பிக்கிறா வருங்க, அதுக்குத்தான் நான் வீட்டுக்கு போறோம்னு சொன்னேன். சொன்னா எங்க கேக்குறீங்க நீங்க? அட சும்மா இரு அன்னைக்கு, குடும்பம்னா சண்டை சச்சரவுன்னு 1008 இருக்கதான் செய்யும். வழியில போகையில வரையில பார்த்து என்ன எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா எல்லாம் மறந்துட்டு போகுது. யார் அவ? உன் புருஷனோட பிறந்த நாத்தனா தானே? நான் எப்படி என் புருஷனோட பிறந்த நாத்தனான்னு உன்கிட்ட எல்லாம் சரிதான்னு சகஜமா மாறிக்கிறேன். அதே மாதிரி நீனும் உன் புருஷனோட பிறந்த நாத்தனான்னு சகஜமா பழக மாட்டேங்கிறியே. சும்மா மனசுலயே வச்சுக்கிட்டு இருந்தா எல்லாம் சரியா போயிருமா அன்னைக்கு? சௌமியா, குடும்பம்னா என்ன, மாமியா நாத்தனானா என்னன்னு தெரிஞ்சவங்க கிட்ட குடும்பத்தை பத்தி பேசலாம். தான் புருஷன் மட்டும் இருந்தா போதும்னு தனியா கூட்டிட்டு போய் தனி கொடுத்து நான் நடத்துறவங்க கிட்ட என்னத்த கேட்க போற? அவங்களுக்கு எப்படி தெரியும் குடும்பம்னா என்னன்னு? கோயிலுக்கு போயிட்டு இப்பத்தான் சாமியை கும்பிட்டுட்டு வந்திருக்கோம். தேவையில்லாத வாக்குவாதம் வேணா, வா வீட்டுக்கு போவோம். அட என்ன பெரியமா நீங்க, அதான் இப்ப குடும்பம் ஒன்னு சேர்ந்துட்டீங்கல்ல, சடங்குக்கு உங்க மையனே நேர்ல வந்து கூப்பிட்டுட்டாரு. நீங்களும் பேத்தி மேல உள்ள பாசத்துல 7 பவுன் நகையை கொண்டுட்டு வந்து போட்டுட்டீங்க. இதுக்கு மேல வேற என்ன வேணும்? அட இனிமே எல்லாம் ஒண்ணு மண்ணா போக வேண்டியதானே? என்ன 7 பவுன் நகையா? என்ன இவ இப்படி ஷாக் ஆகுறா? ஒருவேளை இவளுக்கு நகை போட்ட விஷயம் தெரியாதோ? சரி சரி, ஊருக்கு போறது தான் போறோம், முடிஞ்ச அளவுக்கு கொளுத்தி விட்டுட்டு போவோம். லைலா, நீ வாம்டி, வீட்ல வேலை நடக்கு. அம்மா, 7 பவுன் நகையை தூக்கி உன் மயமுட்டு பிள்ளைக்கு போட்டுட்டு சத்தியம் பண்றியா? சத்தியம்? மவளை வீட்டுக்கு வாடி உனக்கு இருக்கு. ஐயா ஐயா, இந்த பக்கம் வந்தது தப்பா உள்ள போச்சு. வேலையில போன ஓனான வேட்டிக்குள்ள விட்ட கதையா இருக்கு இந்த கதை. இந்த எருமை வேற வந்து ஒவனா போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காளே, பேரியல ஓவா. ஏலைலா, அப்ப பெரியமா நகை போட்டது உனக்கு தெரியாதா? ஏமா, உன் மருமக தேவையில்லாத வேலை பாக்குது. இப்ப ரோட்ல நின்றுகிட்டு கண்டதையும் பேச சொல்லிச்சா? அதை தாமட்டி நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். வானா வாராள பத்திய எப்படி உரண்டை இழுத்து விட்டுக்கிட்டு இருக்காவாரு. மைனி வாங்க, மைனி வீட்டுக்கு போவான். அட சும்மா இரு அன்னைக்கு, ஸ்கூல் பிள்ளை மாதிரி வா வீட்டுக்கு போவோம், வா வீட்டுக்கு போவோம்னு கூப்பிட்டுட்டு இருக்க. ஆமா லைலா, சுப்பிரமணிய அண்ணன் தான் வீடு தேடி வந்து உன்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்காரே. நீ விசேஷத்துக்கு வந்திருக்கலாம்ல, நீனும் வந்திருந்தா ஜாலியா இருந்திருக்கும்ல. லைலா, இவ என்னத்தையோ கோர்த்து விட்டுட்டு போகலான்னு இப்ப கொக்கி விட்டுக்கிட்டு இருக்காடியோய். வாடி வீட்டுக்கு போவோம், தேவையில்லாத வில்லங்கத்தை இழுத்து விட்டுருவா. எம்மா இங்க பாரு, உன் மேல கொள்ள கண்ணில் இருக்கேன், வாய மூடிடமா சொல்லிட்டேன். வெறும் தட்டு தம்பளத்தை கொண்டு போய் கொடுத்து விட்டு பாத்துட்டு வந்துட்டேன்னு பொய் சொல்லி என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணியே, நான் அதையே போடலேன்னு. நான் செத்துக்கிட்டு போயிட்டேன்னா உனக்கு அவ்வளவு சந்தோஷம் என்ன? சரி விடு லைலா, பெரியமா யாருக்கு நகை போட்டாங்க? அவங்க மயமுட்டு பிள்ளைக்கு தானே போட்டாங்க. அட விடு, இதுக்கே இவ்வளவு டென்ஷன் ஆகுற. சௌமியா, எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். அட இது என்ன ஃபேமிலி டயலாக்கா? எனக்கு வேலை இருக்கு, உனக்கு வேலை இருக்குன்னு மாத்தி மாத்தி வேலை இருக்குன்னு கிளம்புறீங்க. இல்ல சௌமியா, எனக்கு நிஜமாவே வீட்டுல வேலை இருக்கு. அடங்க அப்பா, எனக்கும் தான் வேலை இருக்கு, நான் என்ன வேலை இருக்கு வேலை இருக்குன்னு இப்படியா ஓடுறேன்? சரி, சொந்த பந்தங்கள் எல்லாம் ஒரு குடும்பமா ஒண்ணு சேர்ந்திருக்கோம், இன்னைக்குதான் பாக்குறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஒரு 10 நிமிஷம் மனசார வாய் விட்டு பேசிட்டு போகலான்னு பார்த்தா ஆள் ஆளுக்கு ஓடுறதுலயே குறியா இருக்கீங்களே. அன்னைக்கு நீ வா, நம்ம போவோம், அவ என்னமோ பண்ணிட்டு வரட்டும். சரிம்மா வா, நம்ம கிளம்புவோம். கோயிலுக்கு கூட்டிட்டு வந்தமா நேரா வீட்டுக்கு போனோமான்னு இருக்கணும். சும்மா தேவையில்லாம ரோட்ல போற உள்ள இழுத்து வச்சு பேசிக்கிட்டு நல்லாவா இருக்கு. அன்னைக்கிலே ரொம்ப நாள் கழிச்சு மருமைய இந்த சடங்குல இருந்ததே கொஞ்சம் நிம்மதியா இருக்காரு. அந்த நிம்மதியை கெடுக்கிறது மாதிரி நம்ம எதுவும் நடந்துக்கிற வேணாம். இங்க நின்றோம்னா தேவையில்லாத வாய் வார்த்தைய விடுவோம், வாக்குவாதம் வரும், அது மருமைய நிம்மதியத்தையும் கெடுக்கும். வா பொம்போல வீட்டுக்கு போயிருவோம். இவ என்னமோ பேசட்டும், என்னமோ தொலையட்டும், வா கிளம்புவோம் வா. அதுவும் சரிதாம்மா, சரி வா போவோம். ஏய் அன்னைக்கிலி, எங்க போற? எனக்கு வேலை இருக்கு மைனி. ஏய் அன்னைக்கிலி, அவ யாரையுமே மதிக்க மாட்டா, உங்களை எப்படி மதிப்பா? எவ்வளவு திமிருன்னு பாரு. ஒரு மைனி அண்ணன் பொண்டாட்டி வாடி வாடின் கூப்பிடற, எப்படி வெட்டிக்கிட்டு போறான்னு பாத்தியா? மரியாதை தெரியாத நாய், இந்த நிலைமையில ஆண்டவை வச்சிருக்கும் போதே இவ்வளவு திமிரு. இதெல்லாம் நல்ல நிலைமையில வச்சிருந்தாலோ அப்பப்பா சொல்ல முடியாதுடா.
அவ குணமே அப்படிதான். அதனாலதான் அவ இந்த நிலைமையில நிக்கிறா. சரி வாங்க, ஏன் ரோட்லயே நின்று பேசிக்கிட்டு வீட்டுக்கு போவோம். வாங்களேன். இருக்கட்டும் இருக்கட்டும் லைலா, இன்னொரு நாள் பாக்கலாம். அட வாங்க சௌமியா, இவ்வளவு தூரம் வந்துட்டு வீட்டுக்கு வராம போலாமா? அட வாங்க, வீட்டுக்கு வந்து ஒரு காஃபி சாப்பிட்டு போலாம். லைலா, நீ தான் வீட்டுக்கு வா வீட்டுக்கு வான்னு சொல்ற, பெரியம்மா வாயவே திறக்க மாட்டேங்கிறாங்களே. நான் உன் வீட்டுக்கு வர்றதுல உங்களுக்கு விருப்பம் இல்லையோ என்னவோ? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அம்மா. என்னம்மா கூப்பிடு? ஒண்ணும் இல்லப்பா சௌமியா, வா வீட்டுக்கு வா, வீட்டுக்கு வந்துட்டு போலாம், வா காபி குடிச்சிட்டு போலாம். ம், சரி பெரியம்மா, நீங்க இவ்வளவு தூரம் கம்பல் பண்ணி கூப்பிடுறதுனால நான் வரேன். சரி வாங்க.